மாவட்டத்தில் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகையில் மோசடி நடந்திருப்பது அம்பலமாக இருக்கிறது. மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறது. நடவடிக்கை பாயுமா? அரசு பள்ளி மாணவிகளுக்கு செல்ல வேண்டிய ஊக்கத்தொகையில் கையாடல் நடந்திருப்பதை உறுதி செய்துள்ளது மனித உரிமை ஆணையம். பல லட்சம் ரூபாய் மோசடி அம்பலமானது எப்படி? நெல்லை மாவட்டத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நெல்லை டவுன் பகுதியில் இயங்கி வருகின்றது. பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய இந்த பள்ளியில் 4000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி ஊக்கத்தொகையில் பல லட்சம் மோசடி நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 2017 பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆனந்த பைரவி மீது நெல்லை மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துவளவன் என்பவர் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு மோசடி நடந்திருப்பதை உறுதி செய்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலே இதுபோன்ற மனித உரிமை ஆணையமும் தமிழக அரசும் உடனடியாக இந்த புகார்களுக்கு உடனடியாக விசாரணை செய்து இதுபோன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மாணவிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மாணவிகள் அதை பயன்பெறுகிறார்களா என்பதை தமிழக அரசு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களின் சார்பாக மிகவும் பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து 25,000 ரூபாய் அபராதமும் பள்ளியில் நடந்துள்ள மோசடி தொடர்பாக மாவட்ட பள்ளிக்கல்வி அதிகாரிகள் முழுமையான விசாரணை செய்து 3 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படியும் அதன் அடிப்படையில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்துள்ளது. பள்ளி மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையில் மோசடி நடந்திருப்பது மனித உரிமை ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றம் செய்தவர்கள் மீது பள்ளிக்கல்வித்துறையின் நடவடிக்கை பாயுமா? இந்த செய்தி மட்டுமின்றி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியில் வனக்காவலர் திடீர் என்று தற்கொலை செய்து கொண்டதன் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.